கோடி ராமகிருஷ்ணா டைரக்ஷனில் சாம் பிரசாத் ப்ரொடியூஸ் பண்ணி நவம்பர் 1995 ரிலீஸ் ஆன மிகப்பெரிய வெற்றி படம் தான் அம்மன். இந்த படத்தோட பட்ஜெட் 2 கோடி. இதில் 80 லட்சம் ரூபாயை பட கிராஃபிக்ஸ் காட்சிகளுக்காக மட்டுமே செலவு செஞ்சுருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தருமே தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க. இதனால் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரோட கதாபாத்திரமுமே மக்கள்கிட்ட பேசப்பட்டுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா அம்மன் கேரக்டரில் நடித்த ரம்யா கிருஷ்ணன், இன்னொன்று குழந்தையம்மனாக வர பொண்ணு கேரக்டர், இந்த ரெண்டு கேரக்டருமே மக்கள்கிட்ட அதிகளவில் பேசப்பட்டுச்சு. சரி, அம்மன் படத்தில் குழந்தையம்மனாக வர பொண்ணோட தற்போதைய நிலையை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பொண்ணு பேர் சுனையானா. இவங்க ஆந்திராவில் பிறந்திருக்காங்க. இவங்க படித்தது வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நடிப்பு மேலே அதிக ஆர்வம் இருந்திருக்கு. இதுக்கடுத்து தான் அம்மன் படத்தில் சைல்ட் ஆர்டிஸ்டாக நடிக்க வாய்ப்பு வந்தது. இவங்களும் அந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் மெகா ஹிட் ஆச்சு. இதை தொடர்ந்து பல பட வாய்ப்புகள் தனக்கு வரும்னு ரொம்ப ஆசையாக காத்திருந்திருக்காங்க. ஆனால் சுனையானாவுக்கு இதுக்கப்புறம் எந்த பட வாய்ப்புமே வரல. இதுக்கடுத்து தன்னோட காலேஜ் படிப்பை முடித்த சுனையானா ஃபர்ஸ்ட் ரேட்டட் உமனுங்கிற வெப்சீரிஸில் நடிக்க ஆரம்பித்தாங்க. பொதுவாக பெண்கள் விரக்தி அடைஞ்சு பண்ணுற விஷயங்களை காமெடியாக இந்த வெப்சீரிஸ் மூலமாக சொல்லிட்டு வந்தாங்க. இந்த வெப்சீரிஸும் பல ரசிகர்களை கவர்ந்து மில்லியன் வியூஸ் எடுத்துச்சு. இருந்தாலும் சில பேர் இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் சுனையானா அதெல்லாம் தாண்டி அந்த வெப்சீரிஸை நல்லபடியாக பண்ணி முடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சீரிஸ் ஆரம்பித்த சில மாதங்களே இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த வெப்சீரிஸில் நடிச்சுட்டு தான் இருந்தாங்க. இந்த வெப்சீரிஸ் நல்லா ஹிட் கொடுத்ததை தொடர்ந்து திருப்பியும் சினிமாவை எப்போல்லாம் வரும்னு சொல்லி நம்பி இருந்தாங்க. ஆனால் இவங்க சில வருஷங்கள் வெயிட் பண்ணியும் இவங்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்புமே வரல. இதனால் சினிமா மேலே உள்ள ஆர்வமே போச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கூட ரீசெண்டாக இவங்க ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருப்பாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் அம்மன் படத்தில் அப்படி நடித்த பொண்ணுக்கா இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.